2022 ஜூலை 21 இன்று இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். நேற்று அவர் அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்த பின் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அந்த வகையில் அவர் பல விடயங்களை கூறியிருந்தார். பாராளுமன்ற சபாநாயகரிடம், அதாவது நாளை நான் இந்த பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள் பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்காக விரும்புகிறேன், உங்களுடைய அனுமதியுடன் இந்த பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள் நாளை நான் பதவி பிரமாணம் செய்வேன் என்று வேண்டுகோளிட்டதற்கு நாங்கள் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவருடைய 45 வருட காலத்துக்கும் அதிகமான அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை, 45 வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 6 முறை பிரதமராக பதவியேற்று கடமையாற்றிருக்கின்றார். இவர் இந்த 45 வருட கால அரசியலில் இவர் படாத தோல்விகள் யாரும் பட்டதில்லை. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த தோல்விகளை கண்ட ஒரு கட்சி தலைவராக கருதப்படுகின்றார். 2005 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கூட தோல்வியடைந்தார். 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள் மாத்திரமே பெற்று படு தோல்வி அடைந்து பாராளுமன்றத்துக்கு கூட செல்ல முடியாது, அதாவது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் கூட பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாத அளவு படு தோல்வி அடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சி சின்ன பின்னமாகி போனது. 6-7 மாதத்துக்கு பிறகு அவர் தேசிய பட்டியல் மூலம் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தார். தனி மனிதனாக போராடி பல சவால்களை எதிர்கொண்டு பொறுமையாக இருந்து, பொறுமை என்றால் அது ரணில் என்று தான் சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அவருடைய அந்த இலக்கு, அவருடைய இலட்சியம், அவருடைய அந்த கனவு அவர் இன்றைக்கு அடைந்து விட்டார். ஜனாதிபதியாக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිහිටවීමට කෙලින් හෝ අන්‍යාකාරකින් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහ දැක්වීම, මුදල් යෙදවීම, ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. பொறுத்தவன் நாட்டை ஆள்பவான் என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு உதாரணம் இந்த ரணில் விக்ரமசிங்கே. அந்த அளவுக்கு அரசியலில் மிக ஒரு நரி தந்திரம் கொண்ட ஒரு அரசியல்வாதி, சர்வதேசத்தில் அதிகளவான வரவேற்புள்ள ஒரு தலைவர் என்ற பெயரையும் அவர் கொண்டவர். தோல்விகளை கண்ட ஒரு தலைவராக இருந்து கடைசியாக தனி மனிதனாக போராடி கடைசியாக அவருடைய இலக்கை அடைந்து விட்டார். அது மட்டுமில்லாமல் அவருக்கு நேர் எதிரான பல குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. அதாவது மத்திய வங்கியில் பல பில்லியன் ரூபாய் மோசடி, ஊழல் மோசடி செய்த குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ராஜபக்சலுடைய அவதாரம், ராஜபக்சுக்களுக்காக கடந்த காலங்களில் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. பல காட்டி குடுப்புகள் செய்ததாகவும் குற்றச்சாட்டு இருக்கின்றது. எவ்வாறாயினும் அவருடைய அந்த இலக்கு அரசியல் அமைப்பின்படியோ அல்லது அரசியல் அமைப்புக்கு முரணாகவோ அவருடைய அந்த இலக்கை அவர் கடைசியில் அடைந்து விட்டார். ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள், எங்களுக்கு தெரியும் கடந்த போராட்டக்காரர்களால் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து விலக்கியதன் பின் ஜூலை 13 பிரதமராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. அதிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவும் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விட்டு வந்தார்கள். அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்ச என்ற பின் பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதியாவதற்காக, அடுத்த நிறைவேற்று ஜனாதிபதியாவதற்காக காய நகர்த்தல்கள் மேற்கொண்டார். அப்போதிலிருந்தே இவர் ஜனாதிபதியாகுவதற்கு தகுதியற்றவர், இவர் ஜனாதிபதியாகினால் போராட்டம் தொடரும், மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று போராட்டக்காரர்கள் கூறிக்கொண்டு வந்தார்கள். தற்போது ஒரு வழியாக அவர் பாராளுமன்றத்தின் மூலம் இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்று விட்டார். நாட்டில் உள்ள அந்த போராட்டக்காரர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கவில்லை, இப்படி தொடருமானால் மக்கள் ஆத்திரமடைந்து பாராளுமன்றத்தை கூட கொளுத்தலாம், இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று கூட கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அனைத்து போராட்டக்காரர்களும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆகினதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் பதவி விலக வேண்டும், பதவி விலகும் வரை நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு தெரியும் கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பியது போல்
ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவது மிகவும் ஒரு கடினமான விஷயம். அவருடைய கடந்த காலங்களில் அவருடைய அந்த தந்திரம், அவருடைய அந்த தந்திரத்தனமான அந்த வேலைகள் எங்களுக்கு தெரியும். மிகவும் சூட்சகமாக சட்டப்படி அவர் கையாளக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆகையால் கோட்டாபய ராஜபக்சவை அனுப்பியது போல் ரணில் விக்ரமசிங்கவை அனுப்புவது மிகவும் ஒரு கடினமான விஷயம். எங்களுக்கு தெரியும், போராட்டக்காரர்கள் கூறியிருந்தார்கள், ஜனாதிபதி ஆகினால் நாட்டு மக்களை அழைத்து மீண்டும் ஒரு பாரிய போராட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று. ஆனால் நாட்டு மக்கள் இப்போது அவர்கள் அழைத்தால் வருவார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் மிக மோசமான கட்டத்தை அடைந்த நிலையில் பெட்ரோல் டீசல் முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில் மக்கள் ஆத்திரமடைந்து கோட்டாபய ராஜபக்ச இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் மக்கள் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் வந்தார்கள். ஆனால் தற்போது கேஸ், பெட்ரோல், டீசல் அனைத்தும் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவர்களுடைய அந்த எண்ணம், அவர்களுடைய மனநிலை மாறியிருக்கலாம். தொடர்ந்தும் நாடு மிக மோசமான நிலையில் இருந்தாலும் மக்கள் தற்போது விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த போராட்டத்திற்கு மீண்டும் அவர்கள் அழைத்தால் வருவார்கள் என்று சந்தேகம் இருக்கின்றது. பெரும்பாலானோர் வைக்கின்ற குற்றம் தான் ஜூலை 9ஆம் தேதி இந்த கிடைத்த அந்த வாய்ப்பு போராட்டக்காரர்களுக்கு சில பிரிவின் காரணமாக, அவர்களுடைய அந்த ஈகோ காரணமாக, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரிவின் காரணமாக அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள். இந்த போராட்டக்காரர்கள் அன்று அவர்கள் ஒன்று சேர்ந்து பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியை கைப்பற்றியிருந்தால் இது நடந்திருக்காது, தற்போது மக்களை அழைத்தால் வரமாட்டார்கள் என்று பலர் கூறுகின்றார்கள். அவர்கள் செய்த மிக ஒரு மிஸ்டேக், அவர்களாகவே மிஸ்டேக் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை மீறி ஜனாதிபதியாக பதவியேற்று விட்டார். ஆகவே இந்த போராட்டமானது முழுமையாக வெற்றி பெறவில்லை என்று, இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை இவர்கள் தவறிவிட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். சரி, எப்படியாக இருந்தாலும் போராட்டம் இதுவரைக்கும் தொடரும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று ஒரு உலகவியலாளர் சந்திப்பில் கூறியிருந்தார், அதாவது போராட்டக்காரர்களுக்கு ஜனநாயகத்தின்படி இந்த நாட்டை மறுசீலமைப்பதற்காக, சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை கொண்டு வருவதற்காக மக்கள் எதிர்கால மக்கள் சந்ததியினர்கள், அதாவது போராட்டக்காரர்களுக்கு கூறியிருந்தார், நாட்டை மறுசீலமைப்பதற்காக எதிர்கால சந்ததியினர்கள் போராடுவதை நான் உறவேற்கின்றேன். ஆனால் அரச சொத்தை ஜனநாயகத்துக்கு முரணாக சேதப்படுத்துவது, அரச கட்டிடங்களை அரச சொத்துக்களை கைப்பற்றுவது ஜனநாயகத்துக்கு முரணானது. அப்படி மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அதன் முதல் கட்டமாக ஜனாதிபதி சேலத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள பண்டாரநாயக்கவின் சிலையிலிருந்து 50 மீட்டருக்கு அருகாமையில் யாரும் ஒன்று கூடக்கூடாது, அது சட்டவிரோதமானது என்று கோட்டை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. போலீசாரின் வேண்டுகோளுக்கிணங்க, அதாவது இந்த சிலையை சேதமாக்குவதற்கு பலர் திட்டமிட்டிருப்பதாகவும், அது தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கேட்டுக்கோதற்கிணங்க கோட்டை நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு போராட்டக்காரர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள். போராட்டக்காரர்கள் கூடிய இந்த குரல்களை நெசுக்க ஆரம்பித்து விட்டார், இவர்களை அடக்குவதற்கு ஆரம்பித்து விட்டார் என்று குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றார்கள். இது கடந்த காலங்களில் நடந்த இந்த செயல்களினால் இந்த போராட்டக்காரர்கள் ஒருவராக பழிவாங்கப்படக்கூடும் என்றும் கூறப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லை, பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகங்களை போராட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டதாக கூறி 70 பேர் அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்று ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திற்கு வெளியே வரும்போது, அவர்கள் வெற்றி பெற்ற பின் பாராளுமன்றத்திற்கு வெளியே வரும்போது பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரை சந்தித்து அவர் நன்றி கூறியிருந்தார். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தை உரிய முறையில் பாதுகாத்ததாக கூறி நன்றி செலுத்தியிருந்தார். அந்த காட்சி உங்களுக்கு பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்திலிருந்து வெளிவரும்போது ஊடகவியலாளருக்கு கூறியிருந்தார், அதாவது நாங்கள் டலஸ் அலக பெருமாவை போட்டி நிறுத்தினோம், ஆனால் அவர் தோல்வி அடைந்து விட்டார், ரணில் வெற்றி பெற்று விட்டார். ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் ஒருவர் தோல்வி அடைய வேண்டும், அதுதான் நியதி என்று ஒரு நக்கலாக கூறியிருந்தார். அதற்கு பின்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். சதாகாலிக
ඉදිරියේ කොයි වගේ වෙයිද ආණ්ඩුව පිරිපීම සම්බන්ධව බලාගෙන අපි බලාගෙන ඉන්නකොට වෙන්නේ ඒ ආණ්ඩුව නැත්නම් අපේ ජනතාවලි බලන්න ரணில் விக்ரமசிங்கவுக்கும் டலஸ் அலஹர் பெருமாவுக்கும் இந்த போட்டி கடும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளும் முட்டு கட்சியில் பலரும் அதாவது ஜிஎல் பீரிசுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் கலந்து ஏகமனதாக டலஸ் அலஹர் பெருமாவுக்கு வாக்களிப்பதாக தீர்மானித்திருந்தார்கள். அதைத்தான் ஊடகங்களில் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இது ஒரு இரகசிய வாக்கெடுப்பு என்பதால் பலரும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பல கோடி பணங்கள் மாறியிருக்கலாம், பல பேரங்கள் பேசப்பட்டிருக்கலாம், எது வேண்டாலும் நடந்திருக்கலாம். அரவிந்த் பெர்னாண்டோ அமைச்சர் கூட நேற்று கூறியிருந்தார், ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 14 பேர் ரணில் விக்ரமசிங்கே வாக்களித்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். புதிய ஜனாதிபதி சர்வ கட்சி ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றார். அதாவது சகல எதிர்கட்சிகளையும் இணைத்து, அதாவது சஜித் பிரேமதாசா, அனுரகுமார் திசாநாயக் ஆகியோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அனைவரையும் சர்வ கட்சி ஆட்சி ஒன்றை அமைத்து அதன் இணக்கப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் புதிய ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டனர், அதாவது நீங்கள் யாரை பிரதமராகுவதற்கு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, அது பாராளுமன்றத்தின் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள், நான் தனி மனிதன், பாராளுமன்றத்தில் நான் மட்டும்தான், அதாவது நான் மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கின்றேன், ஆகவே இது பாராளுமன்றத்துடைய பொறுப்பு என்று கூறியிருந்தார். அடுத்ததாக மத்திய வங்கியின் ஆளுநர் இன்னும் 5 மாதங்களுக்குள் எல்லோரும் ஒன்றாக ஒருமித்த பாதையில் ஒரே திட்டத்தின் கீழ் ஒரே பாதையில் பயணித்தால் இந்த நாட்டை 5 மாதத்துக்குள் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசியல் மாற்றங்கள் அடுத்ததாக பிரதமர் தேர்வு இருக்கின்றது. அநேகமாக தினேஷ் குணவர்தன பிரதமராக வரலாம் என்று அநேகமாக கூறப்படுகின்றது. கேபினட் அமைச்சர்கள் எவ்வாறு யார் யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்று இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டக்காரர்கள், ஒரு பக்கம் புதிய ஜனாதிபதியுடைய அரசு, இப்படிப்பட்ட நகர்வுகள் எப்படியான அரசியல் மாற்றங்கள் ஏற்படப் போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.